அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு இனிய காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் நம்மிடத்தில் எழுப்பக்கூடிய வினாக்களுக்கான விடையை நம்முடைய சுற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறோம். அந்த வகையிலே யோக சாதன பயிற்சியை மேற்கொள்ளக்கூடியவர்கள் எல்லோரும் வெற்றி கண்டு விடுகிறார்களா? தோல்வியடைவதும் உண்டா? ஏனென்றால் விட்டவரை தொட்டவரை என்கிற வார்த்தைகள் பொதுவாக சித்தர்களிடத்திலே பயன்படுத்தப்படுகிறது. யோகி தோற்றதும் உண்டா? தோற்று போகக்கூடியதாக இருந்தால் அந்த யோகங்களை எதற்காக பயில வேண்டும்? இது எந்த காரணத்தினால் ஏற்படுகிறது? அது யோக கலையின் குற்றமா, அல்லது யோக கலையை கற்பித்தவரின் குற்றமா, அல்லது யோக கலையை சரியாக புரிந்து கொள்ளாதவரின் குற்றமா என்பதான பலவிதமான வினாக்கள் வந்திருக்கின்றன. சுய பரிசோதனை செய்து பார்க்காததே இத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் காரணமாகிறது. இந்த பூமியிலே எண்ணற்ற மகான்கள் அவதாரம் செய்திருக்கிறார்கள். எண்ணற்ற சித்தர் பெருமக்களுடைய நூல்களை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காக இத்தனை சித்தர் பெருமக்களுடைய நூல்களை நாம் படிக்க வேண்டும்? எதற்காக இத்தனை விதமான யோக கலை குறித்தான விளக்க நூல்களை நாம் வாசிக்க வேண்டும்? இத்தனை பேர் எதற்காக நூல்களை எழுதினார்கள்? என்னுடைய குரு எனக்கு எழுதி கொடுத்த நூலை உனக்கு சொல்லி இருக்கிறேன், இதை படித்துக்கொள் என்று சொல்லி சென்றிருக்கலாமே. அப்படி இருக்கும்போது தனித்தனியாக ஒவ்வொரு சித்தரும் நூல்களை எழுத வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது என்பது போன்ற வினாக்கள் வருகின்றன. ஒரு மகான் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் கடுமையாக உழைத்து கண்டறிந்த யோக கலையை மற்றவர்களுக்கு கற்பிக்கிறார். யோக கலையை கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் தலைமுறையினர் அதை சிறப்பாக கற்றுக்கொள்கிறார்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் இந்த யோக கலையை மெல்ல மெல்ல நாசம் செய்து வருகிறார்கள். பெரிதாக சொல்லிக் கொள்ளும்படியாக அவர்களுக்கு அந்த யோக கலையிலே நாட்டம் இல்லாது போய்விடுகிறது. நல்ல நிலையிலே யோக கலையை வெற்றி கண்டிருந்த ஒருவர் தன்னுடைய அனுபவங்களை மற்றவர்களுக்கு சொல்லும் போது அது மிகவும் சரியான பலனை கொடுக்கிறது. காலகட்டத்திலே நானும் குரு என்று சொல்லிக்கொண்டு தவறாக வரக்கூடியவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய யோக கலையிலே போதிய அழுத்தம் இல்லாமல் போய்விடக்கூடிய காரணத்தால் அந்த யோக கலை குறித்தான ஆர்வம் குறைந்து விடுகிறது. அது காரணமாக அந்த குறிப்பிட்ட மகான் உருவாக்கி கொடுத்த அந்த யோக கலை என்பது கால ஓட்டத்திலே மறைந்து போகிறது. புதிதாக ஒன்றை கற்பிப்பதற்காக புதிதாக ஒரு மகான் அவதரிக்க வேண்டிய அவசியமாகிறது. இது காலத்தின் கட்டாயம் அல்லது சூழ்ச்சி என்றே கொள்ள வேண்டும். நீங்கள் சரித்திரத்தை சரியாக ஆராய்ந்து பார்த்தால் இதற்கான உதாரணம் உங்களுக்கு கிடைக்கும். கௌதமபுத்தர் என்கிற மகா யோகி இந்த பூமியிலே பிறந்து அருமையாக அன்பை போதித்து அன்பின் மூலமாக ஒருவன் வெற்றியாளன் ஆக முடியும், நிர்வாணம் என்கிற முத்தி மோட்சத்தை அடைய முடியும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு புத்த மதத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் அன்பை கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் அது கேள்விக்குரியதாகவே இருக்கிறது. மகாவீரர் என்பவர் சமாதானத்தை தோற்றுவித்தார். அதுவும் தற்போது நசித்தே தான் இருக்கிறது. மற்றும் எண்ணற்ற சித்தர்கள் மகான்கள் ஜோதி ராமலிங்க சுவாமிகள் எண்ணற்ற விளக்கங்களை யோக கலை கற்பவர்களுக்காக சொல்லிக் கொடுத்தார்கள். ஆரம்பத்திலே நமக்கு சிறிது அற்ப அறிவாக இருந்தது, அது காரணமாக நாம் சில தவறுகளை செய்து விட்டோம். இப்போது தெளிவான நிலையிலே இவற்றை சொல்லுகிறோம் என்று சொல்லியும் கூட, சத்தியமாக சொல்லுகிறேன், பொய் புகழவில்லை என்றெல்லாம் மன்றாடி வாதாடியும் கூட வள்ளலாருடைய வார்த்தைகளை பெரும்பகுதி ஆட்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது காரணமாக நாம் போகிறோம், இது வருவதில்லை என்று வருத்தத்தோடே பதிவு செய்து அவர் இங்கிருந்து கிளம்பிச் சென்றார். ஆனால் வள்ளலாரை எரித்துக் கொண்டு விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய சில அரசியல் புரட்டர்களுடைய பேச்சைக்கும் கூட நாம் காது கொடுத்து கேட்க வேண்டியதாகிவிட்டது. வள்ளல் பெருமகனை போன்ற மிகப்பெரிய மகான்கள் பூமியிலே அரிதிலும் அரிதாகவே தோன்றுகிறார்கள். மகான்களுடைய வாக்கு எப்போதுமே பொய்யாவதில்லை. இங்கே பிரச்சனை எங்கே வருகிறது என்பதை பற்றி தெளிவான புரிதல் ஏற்பட்டுவிட்டால் குழப்பம் தீர்ந்துவிடும். சித்தவித்தை என்கிற மகத்தான வாசிப்பயிற்சியை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இதில் எந்த தவறும் வந்துவிடக்கூடாது, மனிதன் தன்னுடைய குறுக்கு மூலிகை பயன்படுத்தி எந்த ஒரு தவறையும் செய்துவிடக் கூடாது என்பதற்காகவே சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் என்கிற ஒழுக்க நெறிமுறைகளை அருளி செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு சிலர் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொல்லவில்லை என்று சொல்லுவதையும்,
அதையெல்லாம் நீங்கள் பெரிதாக கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை மட்டும் செய்தால் போதும் என்று விதிவிலக்குகளை கொடுப்பதையும் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாது, ஏதாவது ஒரு அமைப்புகளை உருவாக்கி ஒரு ஆலயத்தை நிர்மாணித்து அந்த ஆலயத்திலே தன்னை தலைவராகவும் தனக்கு அடிபணிந்து இருக்கக்கூடியவர்களை மற்ற பொறுப்புகளிலும் கொடுத்து நிறுவனங்களை மாதிரியான ஒரு அமைப்புகளை உருவாக்கி நடத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய நோக்கம் சித்தவித்தையை பரப்புவதோ சித்தவித்தையின் மூலமாக பலரும் பயன்பெறுவதற்கான காரியங்களை செய்வதாகவோ இல்லை. தங்களை முன்னிலைப்படுத்தி தங்களை தலைவராக காட்டிக்கொண்டு தங்களுக்கு வாழ்க என்று அரசியல்வாதிகளைப் போல கோஷம் போடக்கூடியவர்கள் கூட இருப்பதையே விரும்புகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தவறான வகையிலே சித்தவித்தையை கற்பித்தும் விடுகிறார்கள். தாங்கள் செய்வது தவறு குற்றம் என்று தெரிந்தே இதை செய்கிறார்கள். இது போன்ற நிலையிலே தவறு செய்யக்கூடிய ஒருவரை நான் கண்டித்தேன். நீங்கள் செய்யக்கூடியது தவறு, இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்வதால் சித்தவித்தையினுடைய ஒழுக்க மாண்புகள் கெட்டுப்போகும், அதன் உண்மை தத்துவம் சிதறந்து போகும் என்று சொன்னேன். அதற்கு அவர் எனக்கு சொன்ன பதில், ஐயா எனக்கு தவறு என்று தெரிகிறது, எனக்கு சிறிது வறுமை இருக்கிறது, நிறைய கடன் இருக்கிறது, நிறைய பண கஷ்டங்கள் இருக்கிறது, அதை சரி செய்து கொள்வதற்காக இப்படியாக சில இடத்திலே பணத்தை வசூல் செய்து நான் என்னுடைய வறுமையை போக்கிக் கொள்ளுகிறேன், சுவாமி என்னை மன்னித்து விடுவார் என்று தன்னுடைய தவறுக்கு சரியான நியாயத்தையும் கற்பித்ததே அதிர்ச்சியோடு செவியுற்ற நிலையும் ஏற்பட்டது. அருமை சகோதர சகோதரிகளே, ஏகிகள் மகான்கள் நல்ல நிலையிலே நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த விடயங்களை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள் தரமானவர்களாக, தன்மையானவர்களாக, உண்மையானவர்களாக, நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும். இது சித்தரோர் மக்கள் வாழ்ந்திருந்த காலத்திலேயும் இருந்தது. அது பற்றி சொல்லக்கூடிய சித்தர்கள் பொய் யோகிகளை கண்டு ஏமாறாதீர்கள் என்று சொல்லியிருந்த கருத்துக்களையும் பார்த்தோம். இதில் வேடிக்கை என்ன என்று கேட்டால், பொய் யோகி ஒருவரும் கூட மற்றவர்களை அவர்களெல்லாம் பொய்யர்கள், நான் மட்டுமே நல்லவன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் நாம் கேட்டிருக்கிறோம். கலிகாலம், இந்த கலியுகத்தில் இப்படிப்பட்ட மாய்மாலங்கள் தான் நடந்து கொண்டே இருக்கும். பொய்யை மெய் என்று நிரூபிக்கக்கூடிய காரியங்களை செய்வார்கள். உண்மையாளர்கள் நேர்மையாளர்களுக்கு எப்போதுமே நியாயம் இருக்காது. இந்த சித்தவித்தை என்ற யோக பயிற்சியை செய்யும் போது சந்திரகலையை பயன்படுத்தும்படியாக பல சித்தர்கள் சொல்லியிருந்த பாடல்களை மேற்கோள் காட்டி நாம் விளக்கியிருக்கிறோம். இது பற்றிய ஐயங்களை கிளப்பியிருக்கக்கூடிய சகோதரர்கள் சிலர், எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் வலது காலை மேலே வைத்து சூரியகலையைத்தான் ஓட்டச் சொன்னார்கள், ராமலிங்க சுவாமிகளும் இடது பக்கம் தான் பழுக்கச் சொன்னார், அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஏன் சந்திரகலையை வலியுறுத்துகிறீர்கள் என்று கேட்டிருந்தார்கள். அந்த சகோதர சகோதரிகளுக்கு முக்கியமாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். சரியாக கவனித்து பாருங்கள், நாம் எந்த ஒரு விடயத்தையும் ஆதாரம் என்று பேசவில்லை. சித்தர் மக்களுடைய நூல்களில் இருக்கக்கூடிய பாடல்களை ஆதாரமாக காட்டித்தான் நான் பேசியிருக்கிறேன். ஞானபிதாவின் நிஷ்டை யோக படத்தை பாருங்கள். அவர் இடது காலை மேலே வைத்து அமர்ந்திருந்து சந்திரகலையை ஒட்டியிருக்கிறார். சாதாரணமாக ஞானபிதா அமர்ந்திருக்கக்கூடிய படத்தை கூட பாருங்கள், அதிலேயும் அவர் சந்திரகலையைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார். இங்கே ஒரு விடயம் சொல்லப்பட்டது, சந்திரகலையை மகான்கள் ஞானிகள் அவதார புருஷர்கள் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டுமாம், நாம் எல்லாம் அதை பயன்படுத்தக்கூடாதாம், நாம் எல்லாம் சாமானியர்கள், எனவே நாம் சூரியகலையைத்தான் பயன்படுத்த வேண்டுமாம், இப்படி எனக்கு தகவல் சொல்லி இருக்கிறார்கள் என்று என்னிடத்திலே சொல்லிய ஒரு சகோதரருடைய பேச்சை கேட்டிருக்கிறேன். இதிலே அடிப்படை புரிதல் என்பதை இல்லாமல் போய்விட்டது. அவதார புருஷர்கள் எப்படி உருவாகிறார்கள்? பிறக்கும் போதே அவதாரமாக, பிறக்கும் போதே ஞானியாக பிறந்து விடுகிறார்களா? கடந்தவன் எட்டி தங்களுடைய அளப்பரிய ஆற்றல் காரணமாகவே அவர்கள் இந்த நிலையை பெற்றிருக்கிறார்கள். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் இந்த சித்தவித்தை என்ற இந்த மகத்தான கலையை நான் அரும்பாடுபட்டு கண்டுபிடித்தேன் என்றுதான் சொன்னார்கள். உழைப்பும் கடினமான முயற்சியும் இருக்கக்கூடியவர்கள் எவராக இருந்தாலும் நிச்சயமாக வெற்றியை சுவைத்துவிட முடியும். எத்தனை மணி நேரம் அமர்ந்திருந்து பயிற்சி செய்கிறோம் என்பது முக்கியமில்லை, நாம் எந்த அளவுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறோம் என்பது முக்கியம். இதை பற்றியும் எண்ணற்ற சித்தர் பெருமக்களுடைய நூல்கள் வாயிலாக நாம் சொல்லியும் வந்திருக்கிறோம். ஆனாலும் கூட பல தவறான விடயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களை பின்பற்றி செல்லக்கூடியவர்கள் இதுதான் உண்மை என்பதாக கருதி தவறுகளை செய்து விடுகிறார்கள். சித்தவித்தையை பற்றி சொல்லக்கூடிய ஞானபிதா தன்னுடைய நூலிலே தெளிவாகவே சொல்லியிருக்கிறார், சரியான கதி என்பது எந்த விதமான ஓசையும் இல்லாமல் சுவாசம் உண்டோ இல்லையோ என்று எண்ணும் அளவிற்கு தொண்டை குழியிலோ நெஞ்சு குழியிலோ சிறு துடிப்பு மட்டும் காணும், இதுவே சரியான கதி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தற்சமயத்திலே நம்மை சந்தித்த பலர் நம்மிடத்திலே சொன்னது, சித்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய ஆசிரமவாசிகள் சப்தகதிகளை செய்கிறார்கள், 18 வகையான சப்தகதிகளை செய்கிறார்கள், அப்படி சப்தகதிகளை செய்தால் மட்டும்தான் மோட்சம் கிடைக்கும் என்பதாகவும் கூட நாம் அறிந்திருக்கிறோம்.
ஆசிரமத்திலே நமக்கு இதை சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள், நம்மை ஏமாற்றி விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி இருந்தவை கேட்டிருக்கிறேன். இவை எவையுமே உண்மை அல்ல. இது பற்றி நாம் ஏற்கனவே விளக்கம் சொல்லி இருக்கிறோம். இந்த 12 வகையான சப்த கதைகளும் காடுகளிலே வாழ்ந்திருக்கக்கூடிய யோகிகள் தங்களுக்கு மிருகங்களிடமிருந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக, தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக கிளப்பிய பலவிதமான ஓசைகள். ஞானபிதா தெளிவாகவே சித்த வேதத்திலே சொல்லிவிட்டார்கள், சுவாசம் உண்டோ இல்லையோ என்று எண்ணும் அளவிற்கு எளிதான சுவாசத்தை பயன்படுத்த வேண்டும் என்று. தூங்குகிற சமயத்திலே நமக்கு எப்படிப்பட்ட கதி இருந்ததோ அப்படிப்பட்ட கதியை நாம் பழக வேண்டியது என்றும் சொல்லிவிட்டார்கள். இத்தனை தெளிவாக சொல்லியிருந்தும் கூட ஞானபிதாவின் உண்மையான கருத்துக்கள் திரித்து பரப்பப்படுகின்றன. இதன் காரணம் யாதென்றால், சரியான பாதையிலே யோக கலையை கற்பித்திருந்த அனைத்து மகான்களுடைய வார்த்தைகளுக்கும் ஏற்பட்ட நிலைதான் ஞானபிதாவின் சித்த வேதத்திற்கும் ஏற்பட்டிருக்கிறது என்று நாம் வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. முதல் நிலை, இரண்டாவது நிலை, மூன்றாவது நிலை, நான்காவது நிலை என்று வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகள் தங்களுக்கு ஏற்றபடியாக சில சில மாற்றங்களை செய்து சித்த வித்தையை சீரழித்து விட்டார்கள். இது காரணமாக சித்த வித்தையின் உண்மை வடிவம் என்பது சிதறந்து போயிருக்கிறது. இதை இங்கே வருத்தத்தோடு நாம் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்திருந்த மகான்கள் சொன்ன வார்த்தைகள் இப்போது நிச்சயமாக தங்களுக்குள்ளே வினாக்களை எழுப்பக்கூடியவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது. உண்மையாகவே அந்த மகான்களை நேசிக்கக்கூடியவர்கள் மட்டுமே அவர்களுடைய வார்த்தைகளை செவிமடுத்து அதன்படி நடக்க துணிவுள்ளவர்களாக இருப்பார்கள். ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் 1949 ஜீவசமாதி அடைந்தார்கள். அதன் பிறகு ஞானபிதாவை நம்பியவர்களுக்கு அவர் பக்கத்திலேயே இருந்து அருகிலேயே இருந்து ஆசி வழங்கி அவர்களுடைய வித்தையை சரியான பாதையிலே சீரமைத்தும் வருகிறார்கள். ஞானிகள் மகான்களுடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது ஒரு பரவசம் உள்ளிலே பரவுவதை உண்மையானவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். சித்தர்களை பற்றியதான பதிவுகளை நாம் செய்யும் போது ஒலிவாங்கியின் பொத்தானை அழுத்தி ஒலிவாங்கியை திறந்து பேச ஆரம்பிக்கும் போது சித்தர் பெருமக்களுடைய நூல்களை வாசித்து அந்த நூல்களுக்கான விளக்கங்களை என்னுடைய அறிவில் கெட்டி வரையிலும் சொல்லி வரும்போது ஒரு பரவசம் எனக்குள்ளே பரவுவதை நான் பலமுறை அனுபவித்திருக்கிறேன். ஒரு பரவச நிலையிலே இருந்தபடியாகவே நான் இந்த சித்தர் பெருமக்களுடைய நூல்களுக்கான விளக்கங்களை பேசி வருகிறேன். சித்தர் பெருமக்களுடைய பாடல்களை வாசித்து அதற்கான விளக்கங்களை சொல்லி முடித்தான பிறகு எனக்குள்ளே ஒரு அமைதி இருப்பதை உணர்ந்திருக்கிறேன். மனம் லேசாக மாறுவதை உணர்ந்திருக்கிறேன். எந்த விதமான முன்னேற்பாடுகளையும் வைத்துக் கொண்டு நாம் இந்த பாடல்களுக்கான விளக்கத்தை சொல்லுவதில்லை. நேரடியாக நூலை பிரித்து பாடல்களை படித்து அதற்கான விளக்கத்தை சொல்லுகிறோம். ஞானாபிகாரத்திலே என்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு சுவாமி எனக்குள்ளே இருந்து தவறியதும் நிகழ்ந்து விடாதபடியாக நீங்கள் பேசுங்கள் என்று பிரார்த்தனை செய்தபடியாகவே நான் இந்த சித்தர் பெருமக்களுடைய பாடல்களை வாசிக்கிறேன். இந்த பாடல்களை வாசிக்கும் போதும் சரி, வாசித்து முடித்த போதும் சரி, வாசித்து முடித்த பாடல்களை மறுபடியும் ஒரு முறை போட்டு கேட்டு பார்த்த போதும் சரி, நிச்சயமாக எனக்குள்ளே ஒரு இனம் புரியாத பரவசம் பரவியதை நான் உணர்ந்திருக்கிறேன். உண்மையாகவே சித்தர் பெருமக்களை நேசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த பரவசம் கண்டிப்பாக ஏற்படத்தான் செய்யும். போதையை தவிர்த்து விடுங்கள். எந்த போதையை? அதிகார போதையை தவிர்த்து விடுங்கள். நான் என்கிற செருக்கை முழுவதுமாக அகற்றி விடுங்கள். சித்தவித்தை முதலாகிய இந்த பயிற்சிகளை காட்டிக் கொடுக்கக்கூடியவர்கள் தங்களை உயர்வாக காட்டிக்கொண்டு மற்றவர்கள் எல்லாம் ஒன்றும் தெரியாதவர்கள் என்பதை போன்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டாம். என்னை சந்தித்த பல சித்த வித்தியார்த்திகள் மிக மிக அருமையாக சித்த வித்தியை பயிற்சி செய்ததை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் எந்த பேச்சும் பேசாமல் மிகவும் அமைதியாக இருந்து சித்த வித்தியை அற்புதமாக பயிற்சி செய்ததையும் பார்த்திருக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அறிவிலும் அறிவாக அவர்கள் பேசக்கூடிய சில வார்த்தைகளை கேட்கும் போது ஆனந்தமாக இருந்தது. நல்லவர்கள் ஏராளமாக இந்த சித்த வித்தியை பயின்று கொண்டிருக்கிறார்கள். நல்ல நிலையிலே தங்களை மேல்நிலைப்படுத்திக் கொண்டும் இருக்கிறார்கள். எப்படி பார்த்தாலும் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயி விளைபொருட்களுக்கு விளைநிலத்திலே களைக்கொல்லிகள் என்பதை பயன்படுத்த வேண்டியது கட்டாயமாகிறது. விளைச்சல் விளையக்கூடிய வெள்ளாமை காட்டிலே களை வளர்வது என்பதும் தவிர்க்க முடியாததாகிறது. எப்படிப்பட்ட மகானுடைய ஞானோபதேசம் இந்த உலகிலே சொல்லப்பட்டாலும் அதை திரித்து கூறி சுயநலமாக பொருள் சேர்ப்பதற்காக அதிகார போதைக்காக தவறளிக்கக்கூடியவர்கள் ஏராளமாக வந்து கொண்டேதான் இருப்பார்கள். இது இப்போது மட்டுமல்ல, இனி வரக்கூடிய காலங்களிலும் இது நடக்கத்தான் செய்யும். நாம் செய்ய வேண்டியது என்ன? உண்மையான கருத்துக்களை எவர் சொல்கிறார் அவர் சொன்ன கருத்துக்களோடு மாத்திரம் அல்லாது நாமும் சித்தர் பெருமக்களின் நூல்களை படித்து பார்க்க வேண்டும்.
சொந்த அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உண்மை எது, பொய் எது என்பதை நம்முடைய சொந்த அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து தீர்மானிக்க வேண்டும். இதையெல்லாம் சரியாக செய்தால் நிச்சயமாக இந்த பிறவியிலேயே நமக்கு முத்தி மோட்சம் சித்திக்கும். இது சரியாக நடக்காவிட்டால் சித்தர்கள் சொல்லியதைப் போல விட்டகுறையை எதிர்பார்த்து மறுபிறவி எடுக்க வேண்டியது தவிர்க்க முடியாத ஒன்றாகும். மறுபடியும் தாழ்மையோடு உங்களிடத்திலே ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் தலைமைத்துவத்தை பெற வேண்டும் என்பதற்காக அதிகார போதை கொண்டு தவறு செய்து விடாதீர்கள். ஞானிகள் மகான்கள் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை மறவாதீர்கள். உண்மையாக, நேர்மையாக, சத்தியம் தவறாது இருங்கள். நிச்சயமாக நாம் அனைவருமோ இந்த சித்தவித்தை முதலாகிய யோக பயிற்சிகளை வெற்றி காண்போம் என்பதை சொல்லி இன்றைக்கு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவினை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.